சுவர்க்கத்தை, நிரந்தரமான சுவர்க்கத்தை அடைஞ்சு கொள்றதுக்கு எங்களுக்கு இஸ்லாம் பல வழிகளை காட்டி தந்திருக்கின்றது. அதுல ஒரு வழி, மிக முக்கியமான ஒரு வழிய இன்றைய ஹுத்பா பிரசங்கத்திலே உங்களுக்கு ஞாபகம் செய்யலாம் என நினைக்கின்றேன். ஆனால் அந்த வழியிலே நிறைய பேர் தவறிழைத்துக் கொண்டிருக்கின்றோம், நிறைய பேர் அந்த வழியை வெறுக்கின்றோம், நிறைய பேர் அல்லாஹ் தந்த அந்த சொர்க்கத்துக்கு போற வழிய மூடி வச்சிட்டு இருக்கிறோம், நிறைய பேர் சொர்க்கத்துக்குரிய வழியில வந்துட்டு இடையில அதுல இருந்து மாறி நரகத்திற்கு பக்கம் திரும்பி போகின்றோம். அதுதான் கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, என்ன தெரியுமா, அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் தான் கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, நாலு பெண்களால எங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகலும். நாலு பெண்கள் எல்லாம் நினைக்குவானா, நாலு கல்யாணம் முடிச்சா சொர்க்கத்துக்கு போகலும், அதல்ல கருத்து. நாலு பெண்களின் மூலமாக எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது என்பதை எங்களுக்கு ஹதீஸ் தெளிவாக தெரியப்படுத்துகின்றது. பெண்கள் தான் கனியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று உலகத்தில் மீடியாக்களும் வல்லரசு நாடுகளும் அதே போல இஸ்லாத்துக்கு எதிரியானவர்களும் சித்தரித்து காட்டுறது என்ன தெரியுமா, இஸ்லாத்துல பெண்களுக்கு உரிமை இல்லை, பெண்களுக்கு ஒன்றுமே இல்லை இஸ்லாத்துல, பெண்கள் அடிமையா வச்சிட்டு இருக்கிறாங்க, பெண்களை அடக்கி வச்சிட்டு இருக்கிறாங்க, பெண்களை ஒடுக்கி வச்சிட்டு இருக்கிறாங்க, அவங்கள சுதந்திரமா நடமாட விடுறாங்க இல்ல, அவங்கள சுதந்திரமாக ஒடுக்க விடுறாங்க இல்ல, அப்படின்ட்டுதான் மீடியாக்களும் எங்கள்ல சிலரும் பேசிக்கொள்றதை நாங்க கேட்கிறோம். அண்மையில கூட ஒருத்தர் பேசுறத நான் கேட்டேன், அவர் சொல்ல நானும் நினைக்கிறேன் எங்கட மார்க்கத்துல பெண்களுக்கு சுதந்திரங்கள் குறவு போலதான் அப்படின்னு. அன்பான மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, இஸ்லாம் வாரத்துக்கு முன்னால இந்த உலகத்துல பெண்கள் எப்படி வச்சிருந்தாங்க தெரியுமா, பெண்கள் எப்படின்னா ஒரு கணவன் மௌத் ஆகிட்டா அந்த பொம்பளைய போட்டு ஒரு ரூம்ல மூடிடுவாங்க. இது குர்ஆன் சொல்லுது, ஹத்தா யதவஃபாஹுன்னல் மௌத், அவ மௌத் ஆகிற வரைக்கும் அவட அந்த ரூம்ல கீழே ஒரு இடையொன்றிக்கும் அதால சாப்பாடு போடுவாங்க, அவ்வளவுதான். இது ஜாஹிலியத்துடைய காலத்துல பெண்களுக்கு கொடுத்த மரியாதை. சொத்து கணவன் மௌத்தாகினாலோ, வாப்பா மௌத்தாகினாலோ, உறவினர்கள் மௌத்தாகினாலோ, சொத்துல எதுவுமே கிடையாது பெண்களுக்கு, ஒன்றுமே இல்லை. அன்பான மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, சில கட்டங்களை நாங்க பார்க்கிறோம், பொம்பளை புள்ள பிறந்தா குழி தோண்டி புதைப்பாங்க. அதுதான் நல்லா சொல்றான், வைதா புஷிர அஹதுஹும் பில் உன்ஸா வல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தன் வஹுவ கதீம். ஒத்தருக்கு உங்களுக்கு பொம்பளை புள்ள கிடைச்சிருக்குது அப்படின்னு நன்மாரையன் சொல்லப்பட்டா அவரோட முகம் கோபத்தால கருமை நிறமாக மாறிடும், கோபம் வந்துடும். அப்படி யாருக்காவது உங்களுக்கு பொம்பளை புள்ள கிடைச்சிருக்குது, உங்களுக்கு பொம்பளை புள்ள கிடைக்க இருக்குதுன்னு டாக்டர் சொன்னோடனே உங்களோட முகத்திலையும் கருமை நிறம் வந்து, உள்ளத்துல கோபம் வந்து, கவலை வந்து நீங்களும் இன்னமும் ஜாஹிலியா காலத்துல தான் இருக்கிறீங்க, நல்லா யாது வச்சுக்கொள்ளுங்க சகோதரர்களே, பெரியவர்களே, அன்பானவர்களே. நான் நினைக்கிறேன் இன்றைய ஹுத்பா பிரசங்கம் முடிகிற நேரத்தில் ஒவ்வொருத்தர உள்ளத்திலையும் வரும், எனக்கு ஆம்பளை புள்ளையே தேவையில்ல, பொம்பளை புள்ள மட்டும் கிடைச்சா நல்லா அல்ஹம்துலில்லாஹ்னு நினைப்போம் நாங்க. அந்த அளவுக்கு இஸ்லாம் பெண்களை, பொம்பளை பிள்ளைகளை அந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துது கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே. எனவே பெண்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு 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 பெண், அந்த பெண் மௌத்தாகிட்டா அவட உடுப்பு, அவட சொத்து சுகம் எல்லாத்தையும் போட்டு ஜாகலியா காலத்துல நெருப்பு வச்சிருவாங்க, அப்படியே எடுக்க மாட்டாங்க, கேவலப்படுத்துவாங்க, விதவைகள் கணவன் இல்லாதவன் ஒதுக்கி வைப்பாங்க ஊர்ல. எப்ப இஸ்லாம் கண்ணியமான சோதனை பெரியவர்கள் இந்த உலகத்துல அறிமுகமானதோ அன்றைக்குத்தான் இந்த நாலு பெண்களுக்கும் இஸ்லாம் எப்படி கண்ணியம் கொடுக்க தெரியுமா. மூணாவது, எங்களுடைய மனைவி, திருமணம் முடிச்சவங்களுக்கு, திருமணம் முடிக்க இருக்கிறவங்களுக்கு, அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிபர்களே, மனைவியின் மூலமாகவும் சொர்க்கத்துக்கு போகலும். நாங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிற அப்படித்தானே, பெண்களுக்கு, பெண்கள் கணவன் பொருத்தத்தோட மௌத்தாகினா அவங்களுக்கு சொர்க்கம், அப்படி ஹதீஸ் வருது. பெண்கள் கணவன் பொருத்தத்தோட மௌத்தாகினா அவங்களுக்கு சொர்க்கம், இது ஹதீஸ். அதே போல அடுத்த பக்கமும் ஹதீஸ் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கயாருக்கும், உங்கள்ல சிறந்தவர் யாரு தெரியுமா, உங்கள்ல நல்லவர் யாரு தெரியுமா, உங்களோட மனைவிமாருக்கு நல்லவர்கள் தான் உங்கள்ல சிறந்தவர். நான் நினைக்கல, நான் நல்ல மனுஷன்டி, ஆனா எங்களோட வைஃபுக்கு எங்களை காட்டேலா,
அது மார்க்கத்துக்கு உட்பட்ட விஷயங்கள். சில நாங்க மார்க்கத்தை சொல்றோம் அவங்களுக்கு பிடிக்கலன்னு அது செய்ய வழி இல்லை. உண்மையிலேயே எங்களை மனைவிக்கு பிடிக்குது இல்லை, நாங்க தொழுகிறோம் இல்லை, நாங்க குடிக்கிறோம், நாங்க பாவம் செய்யறோம், ஹராத்த செய்யறோம், வட்டி எடுக்கிறோம். பொம்பளை சொல்ற வட்டி எடுக்காதீங்க, வட்டிக்கு கொடுக்காதீங்க, பினான்ஸ் போடாதீங்க, லீஸ் போடாதீங்க, ஹராத்த கொண்டு வராதீங்க, ஆனா நாங்க கொண்டு போறோம். அப்ப எங்களை பிடிக்குது இல்லைண்டா. கனியமான சோதரி, நாங்க சிறந்த மனுஷன் இல்ல. மனைவியோட அன்பா இருக்கணும், இரக்கமா இருக்கணும். இது எல்லா வரையறைகளும் இஸ்லாமிய வரையறை உள்ளுக்குத்தான் இருக்கணும். மனைவி விரும்புறான்றதுக்காக வேண்டி தியேட்டர்ல போயிட்டு படம் பாக்கலாம். அவங்களுக்கு பயனில் சொல்லிட்டாங்க பொம்பளையோட இறக்கம் அன்பா இருக்கும் அப்படி பார்க்க இயலாது. உங்களுக்கு மனைவி விரும்புறான்றதுக்காக வேண்டி உங்களுக்கு வட்டிக்கு பணம் எடுத்து நான் வாங்கி கொடுக்கலாம். அது இஸ்லாமிய வரையறை உள்ளுக்கு இருக்கணும். அவங்களோட அன்பா இருக்கணும், இறக்கமா இருக்கணும். அவங்களுக்கு உடுப்பு வாங்கி கொடுக்கணும், நேரத்துக்கு மருந்து வாங்கி கொடுக்கணும். அவங்களுக்கு கனியமான சோதர பெரியவர்களே, சந்தோஷத்துல எப்படி பங்குதாரிகளாக இருக்கின்றோமோ அதே போல அவங்களோட துக்கத்துல, கவலையில, பிரச்சனையில நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க, அந்த கட்டத்திலையும் பங்குதாரியாக இருக்கணும். திருமணம் முடிக்கிறாங்க இன்னைக்கு நிறைய பேர். அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, திருமணம் முடிச்சிட்டு ஒரு மாசம் ரெண்டு மாசம் இருக்கிறாரு, அதோட பேர் ஏறினா அல்லாட காவல் அவர் வாரது எத்தனையோ வருஷத்துக்கு உறவுதான். இப்படியானவங்க கல்யாணம் முடிக்கணுமா சகோதரர்களே, பெரியவர்களே? இப்படியானவங்களுக்கு ஒரு திருமணம் தேவைதானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திருமணம் முடிச்சா மனைவியோட அதிகமான நேரத்தை கழிக்க பாருங்க, மனைவிக்கு கிட்ட இருக்க பாருங்க, அவங்களோட எல்லா விஷயங்களையும் பங்குதாரியாக இருங்க. பிள்ளைகள் வளர்க்கிற விஷயத்துல அவங்களோட தந்தை இல்லாமல் இருக்கக்கூடாது. அதனாலதான் அன்றைக்கு பாக்குறோம் நாங்க அதிகமான பிள்ளைகளை பாக்குறோம். போதை வஸ்துக்கு அடிமையானவர், பாவங்கள் ஈடுபட்டவர், கொலை களவு கொள்ளை ஈடுபட்டவர்களை தேடி பார்த்தால் தந்தை கிட்ட இல்லை அல்லது தந்தை இல்லை. கனியமான சோதரர் பெரியவர், எனவே மனைவிமாரின் மூலமாகவும் எங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகலாம். இதுல ரெண்டு ஒரு பிரச்சனை வரும். எல்லாரும் தடமாறி தத்தளித்து மாட்டிக்கொள்ற இடம் இருக்குது. மனைவியா உம்மாவா, மனைவியா உம்மாவா, என்ன செய்யற? கனியமான சோதரர் பெரியவர்களே, இந்த இடத்துல நிறைய பேர் தவறிழைத்து பாவியாகிறாங்க. நிறைய பேர் உம்மாவை இழக்கிறாங்க, நிறைய பேர் உம்மாவோட துவாவை இழக்கிறாங்க, நிறைய பேர் மனைவிக்காக வேண்டி உமாக்கு அடிக்கிறாங்க, ஏசுறாங்க, ஊட்ட விட்டு விரட்டுறாங்க. நீங்க நினைக்கலாம் இது எங்கட சமூகத்துல நடக்குதாண்டி, நடக்குது, எங்கட சமூகத்துல நடக்குது. வீட்டை விட்டு வெளியிலே விரட்டுகின்றார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண விளங்கி கொள்ளணும், படிச்சு கொள்ளணும், தெரிஞ்சு கொள்ளணும். ரெண்டையும் எப்படி கொண்டு போ, ரெண்டும் தேவை. ஆனால் தாய் நீர் முக்கியமானவள், அவளை ஒதுக்க முடியாது. அதுக்காக மனைவியை ஒதுக்கவும் முடியாது. ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக தெரிஞ்சுக்கொள்ளணும். என்கிட்ட ஒரு சகோதரர் வந்தாரு, உம்மாக்கும் என் வைஃபுக்கும் ஒத்து போகுதில்லை, என்ன செய்யற? நான் சொன்னேன், நீங்க வேற குடித்தனை போங்க, உம்மாவை வெறுக்காதீங்க, உம்மாவை பார்த்துக்கொள்ளுங்க, புறவு சரி வரும் அது இன்ஷா அல்லாஹ். இல்ல செய்ய வழி இல்லை எனக்கு, அப்படி போகல, நான் டிவோர்ஸ் ஆக போறேன். அல்லாட காவல் டிவோர்ஸ் ஆகினாரு, ரெண்டாவது கல்யாணம் முடிச்சாரு, ரெண்டாவது கல்யாணம் முடிச்சு வந்து சொன்னாரு, அதே பிரச்சனை தான். நான் இதுக்குத்தான் உங்களுக்கு நேரத்தோட சொன்னேன், இதையும் டிவோர்ஸ் பண்ணிட்டு இன்னொன்று முடிக்க போறீங்களா? கனியமான சோதரர் பெரியவர்களே, அதுக்கு மாற்று வழி தலாக் அல்ல, டிவோர்ஸ் அல்ல, மாற்று வழியை சிந்திக்க வேண்டும். அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும்? அன்பான உறவுகளே, சகோதரர்களே, பெரியவர்களே, நாங்க நிதானம் போக்கை அடைய வேண்டும். ஆண்கள் அந்த நேரத்தில் ஒவ்வொரு வீட்லையும் ஆண்கள் ஆண்களாக இருக்க வேண்டும், பெண்களை நிர்வகிக்க வேண்டும். எங்களை எங்களுடைய பெண்கள் நிர்வகிக்க கூடாது, எங்கட பொம்பளை சொல்லக்கூடாது நீங்க உங்களோட உம்மா வீட்டுக்கு போவானு சொல்ற அளவுக்கு பொம்பளை எங்களுக்கு இருக்கக்கூடாது. அப்படி ஒரு பொம்பளை எங்களுக்கு தேவையில்லை. எங்களை பெத்து, எங்களை வளர்த்து, எங்களை ஆளாக்கி, எங்களை படிக்க வச்சு, எங்களை கொண்டாந்து அவங்களுக்கு சம்பாதிக்கிற வயசுல கொடுத்த உம்மா பார்க்கவானு சொல்லக்கூட சொல்ற அளவுக்கு ஒரு பொம்பளை எங்களுக்கு தேவைதானா சகோதரர்களே, பெரியவர்களே? அதுக்கு காரணம் என்ன? ஆண்கள் ஆண்களாக இல்லாததுதான். எனவே இது நீண்ட தலைப்பு, நிறைய பேசலாம், யோசிங்க.